நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு நல்ல கேள்வி. ஒரு ஜாதகத்தில் ராகு மட்டும் முழு சுபராக இருந்தால் என்ன ஆதிபத்தியம், என்ன காரகத்துவம் தரும், விளக்கவும். ஒரு நிலையில இந்த சாயா கிரகங்களின் சூட்சும அமைப்புகள்ல ஒரு சில அமைப்புகள்ல எல்லா கிரகங்களும் ராகுவோடு இணைந்திருந்து ராகு திசை நடக்கும்போது என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். ராகு மட்டும் முழு சுபராக இருந்தால் பருவத்தில் ராகு தசை வரணும், அல்லது அவருடைய புக்திகளில் அவர் எந்த தசைக்கு தசாநாதனுக்கு கீழே செயல்படுகிறாரோ அந்த அமைப்பில் தான் தருவார். நான் ஏற்கனவே நிறைய நம்ம சொல்லிட்டோம், போர் அடிக்கிற மாதிரி திருப்ப திருப்ப அதை சொல்ல வேண்டாம். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற இடங்கள், 3, 6, 11 இடங்கள். ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் உச்சனாக இருக்க வேண்டும், ராகுவை சுபர் மட்டுமே பார்க்க வேண்டும், ராகுவை செவ்வாய் சனி பார்க்கக்கூடாது. மனசில் நிறைய விஷயங்களை ராகுவை பற்றி பதிய வச்சிட்டேன் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனாலும் ராகுவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் என்கின்றதன் அர்த்தத்தில் இப்போ முழு சுபராக ராகு எப்போது ஆகிறார், ராகு எப்போது முழு பலன்களை தருவார். ஒரு நிலையில் செவ்வாயின் வீட்டில் சனியின் பார்வையில், சனியின் வீட்டில் செவ்வாயின் பார்வையில் நல்லா இருக்காதுன்னு வேற சொல்லியிருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் மிதுன லக்னத்திற்கு ஒரே யோகரான ராகு 6 இடமான விருச்சிகத்தில் சனி பார்வையில் இருந்தால் நல்லது பண்ண மாட்டார், ரோட்டுக்கே கொண்டு வந்து வருவார்னு எழுதியிருக்கிறேன். ஆனால் நல்ல ராகு 1 மகரத்தில் இருக்கிறார். இங்கே அவர் 9 வீட்டில் இருக்கிறார். வீடு கொடுத்த சனியை உச்சனாக போட்டிருக்கிறேன், ஒரு தகுதி வந்து விட்டது. ராகு குருவின் பார்வையில் இருக்கிறார். ராகு குருவின் பார்வையில் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். ஆக இங்கே நான் சொல்லுகின்ற 2 விதிகள் இங்கே செயல்படும். என்ன செயல்படும்? ராகுவிற்கு தர்ம கர்மாதிபதிகளுடைய தொடர்பு வேண்டும், அது வந்துருச்சு. தர்ம கர்மாதிபதியுடைய வீட்டில் உட்கார்ந்து தர்ம கர்மாதிபதி உச்சமாக இருக்கிறார். 2வது, ராகுவை 2 சுபர்களும் தொடர்பு கொள்கிறார்கள். இந்த இடத்துல சுக்கரனுடைய ஆதிபத்தியம், சுக்கரனுடைய காரகத்துவம், குருவினுடைய ஆதிபத்தியம், குருவினுடைய காரகத்துவம், 9, 10 என்று சொல்லப்படக்கூடிய சனியின் பார்வை இல்லை ஆனால் சனியின் வீட்டில் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியாக அவரே பலன் தருவார், லக்ன ஆதிபத்தியம். 6, 8 சுப அமைப்பில் பலன் தருவார். 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் நம்ம 12 லக்னத்துக்குள்ள தான் இருக்குது. எல்லா பாவமும் தேவைதான், 6ஆம் இடம் தேவைப்படாதுன்னு சொல்லவே முடியாது. நல்ல கடன்கள் அமைவதற்கு கடன் கொடுத்தவனை நீங்கள் அலற விட போகிறீங்களா, கடனுக்காக நீங்கள் அலறிக்கிட்டு ஓடுறீங்களான்றது 6ஆம் இடத்துடைய சுபத்துவம் பாவத்துவம் நிரூபிக்கும். சுக்கிரன் 8 மறைந்து ராகுவோடு இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். இங்கே ராகுவை பற்றி மட்டுமே பேசுகிறோம். சுக்கிரன் இங்கே கெட்டு தான் போயிருக்கு. சுக்கிரன் 8 மறைந்து ராகுவோடு சேர்க்க சுக்கிரதசை பாதிப்புகளை கொடுக்கும். நீங்கள் கேட்ட கேள்வி, ராகு எப்போது முழு சுவராக ஆதிபத்தியம் காரகத்துவத்தை தருவார். இந்த இடத்துல 8 சுக்கரனோடு இணைஞ்சிட்டாருன்னா சுத்தமாக சுக்கரன் தரக்கூடிய அத்தனை ஆதிபத்திய அமைப்புகளையும் காரக அமைப்புகளையும் ராகுவே தருவார். ராகு தான் பறித்த கிரகத்திடமிருந்து தானே அத்தனையையும் கொடுக்கக்கூடிய கிரகம்னு எழுதியிருக்கிறேன். நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2வது கட்டமைப்பு நன்றாக பார்த்தீர்களே. ஆனால் 8 மறைந்த ராகு செவ்வாயின் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகு, ஆனால் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிற ராகு. இதுக்கப்புறம் உச்சனை கொண்டு வர மாட்டேன். குருவின் பார்வை சுக்கரனுடைய இணைவில் இருக்கிறார். இது ஒரு பெஸ்ட் அமைப்பு. என்ன 8 மறைஞ்சிருக்கிறார்? 8ஆம் இடத்தின் சுப விஷயங்களை செய்வார். இங்கே ராகு 8 மறைஞ்சு கெட்டு போச்சு, ராகு 8 மறைஞ்சு குடியே கெடுக்கும், கிடையவே கிடையாது. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். 1, 8 ஆகிய 2 ஆதிபத்திய அமைப்புகளையும் ராகு தருவார். லக்னாதிபதியாகவும் செயல்படுவார். என்ன ஜாதகர் கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார், கடுமையான பாபத்துவ அமைப்புகள் இருக்குது. ஏன்னா லக்னாதிபதி உச்சம், ஆனால் லக்னத்தை உச்சனாகி அவர் பார்க்கக்கூடாது. 8, 12 இங்கே சுபத்துவமாக இருக்கின்றன. சுக்கிரனும் இங்கே கெட்டு போனார், ராகுவோடு சேர்ந்து கெட்டு தான் போனார். நடப்பது சுக்கிரதை செய்யல. ஒரு கிரக அமைப்பு, ஒரு ஆதிபத்தியம் காரகத்துவம் எந்த நிலைகளில் செயல்படும் என்பதை நீங்கள் தசைகளை வைத்தே தீர்மானிக்க வேண்டும். தசாபத்தி அமைப்புகள் மிக மிக இன்றியமையாதவை.